போராடுவோம், 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 வெற்றி பெறும் வரை போராடுவோம், வெற்றி பெறும் வரை போராடுவோம். தரப்பிலிருந்தும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுதான் இருக்கு. கிட்டத்தட்ட கணினி யுகமாகி பல ஆண்டுகளாகி விட்டது. எல்லாமே இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல வந்துருச்சு. இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் பில் கட்டுறதுலேருந்து, டெலிஃபோன் பில் கட்டுறதுலேருந்து, இன்கம் டேக்ஸ் கட்டுறதுலேருந்து, சினிமா டிக்கெட் வரைக்கும் எல்லாமே ஆன்லைனில் வந்த பிறகு இன்னும் தலைப்பை பதிவு செய்கிற முறை, தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, புரொடியூசர் கில்ட்டு, தயாரிப்பாளர் சங்கம் எல்லாத்திலையுமே பழைய ரிஜிஸ்டர் முறையில் தான் இருந்துகிட்ருக்கு. இதில் பல தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலை, தயாரிப்பாளர்களே சொல்கிறாங்க. ஒரு நல்ல தலைப்பு ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த தலைப்பை ஏற்கனவே ஒருவரால் பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரிகிறதுக்கே ஒரு மாத காலம் ஆகுது. ஏன்னா ஒரு சங்கம் பதிவு செய்தால் அது இன்னொரு சங்கத்துக்கு அனுப்பி இன்னொரு சங்கத்துக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்குறாங்க. நல்ல தலைப்பாக இருந்தால் குறிப்பிட்ட ஒரு சங்கம், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க என்ன செய்கிறாங்க, முன் தேதியிட்டு வேறு ஒரு தயாரிப்பாளர் அந்த தலைப்பை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பை ரிஜிஸ்டர் பண்ணுறவர்கிட்டே பேரம் பேசுகிறாங்க. இது வந்து ஒரு ஸ்டார் படத்துக்கு ஒருத்தர் டைட்டில் சொல்கிறார், விஜய் படத்துக்கு தெரியும்னு சொல்கிறாருன்னா, சார் தெரியுன்ற படத்தை ஆல்ரெடி ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு எங்கள் சங்கத்தில், இந்த டைட்டில் உங்களுக்கு வேணும்னா இந்த டைட்டில் நாங்கள் வாங்கி தரோம், இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, இப்படி போன்ற பல முறைகேடுகள் நடப்பதாக தயாரிப்பாளர் தரப்பிலேயே சொல்லப்படுகிறது. சரி, இதை மாற்றுங்க, இதை ஆன்லைனில் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுற சிஸ்டம் வந்துருச்சுன்னா அடுத்த ஒரு நாங்கள் எங்களுடைய டைட்டில் கொடுத்த அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும், இந்த டைட்டில் சேம்பர்லேயோ கில்டுலேயோ புரொடியூசர் கவுன்சிலே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும், நாங்கள் வேறு டைட்டிலை மாற்றிக்கலாமே அப்படின்னு சொன்னால் அதை பண்ண மறுக்கிறாங்க. ஏன்னா அந்த முறைகேடுகள் நடப்பதற்கு வசதியாக தான் அது நடப்பதற்கு அந்த மாதிரி ஆன்லைனில் பதிவு செய்கிறதுக்கு அவங்க தடுத்துட்டு வராங்க. ஸோ ஆன்லைனில் உடனடியாக இனிமேல் தலைப்புகள் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கமும் இன்று இணைந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி இது சம்பந்தமாக தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை மற்றும் தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் திரைப்பட கில்ட்டு போன்ற மூன்று அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள்ட்டையும் நாங்கள் வந்து மனு கொடுக்குறோம். அதுதான் நான் சொல்கிறேன், அதில் நிறைய முறைகேடுகள் தவறுகள் நடக்குது சார். இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லலை, தயாரிப்பாளர்களே சொல்கிறாங்க. இது தயாரிப்பாளருடைய குற்றச்சாட்டு. தயாரிப்பாளர் தனிநபராக போராட முடியாதனால நாங்கள் ஒரு ஸ்ட்ரென்த்தாக போராடுறோம். 2012 திரு பாரதி ராஜா அவர்களும் திரு அமீர் அவர்களும் பொறுப்பில் இருக்கும் பொழுது அவங்க இது சம்பந்தமாக கோரிக்கை விடுத்திருக்காங்க, வலியுறுத்தியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க, இந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கலைன்னா ஆன்லைனில் நீங்கள் பதிவு செய்ய தவறினால் இயக்குனர் சங்கமே ஆன்லைனில் தலைப்புகளை தங்களுடைய உறுப்பினர்களுடைய தலைப்புகளை ஆன்லைனில் பதிவு செய்யும் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து வந்து தயாரிப்பாளர் சங்கம் வர்த்தக சபை கில்ட்டு போன்ற அமைப்புலாம் சார் டைட்டில்ன்றது எங்கள் உரிமை, அதனால் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்கு எனக்கு தான் அவங்க அதை கைவிட்டாங்க. பட் அப்போ கோரிக்கை கொடுத்துருக்கோம், நாங்கள் பொறுப்புக்கு வந்து 2013 கோரிக்கை கொடுத்துருக்கோம், 2014 லெட்டர் அனுப்பியிருக்கோம், 2015 இப்போ லெட்டர் அனுப்பி 6 மாதம் ஆச்சு, இன்னுமே அதுக்கு அவங்க பதில் சொல்லலை அப்படின்னா நிச்சயமாக எங்களுடைய சந்தேகம் ஊர்ஜிதமாகிறது. இதில் முறைகேடு நடக்கும். தயாரிப்பாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சார், அதுக்கு இயக்குநராக என்னால் கருத்து சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைப்பு பதிவு செய்யப்படணும், ஒரு கதை இருக்கணும், ஓகேங்களா. ஒரு உடம்புக்கு தான் ஒரு தலை, அந்த மாதிரி ஒரு கதைக்கு ஒரு தலைப்பு, கதையை எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தலைப்பை வந்து அவங்க வந்து ஆன்லைனில் பதிவு செய்யணும்னு எங்களுக்கு கோரிக்கை. இப்போ ஏற்கனவே வந்து கவுன்சில் வந்து ஒத்துக்கிட்டாங்க, தயாரிப்பாளர் சங்கம் வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் பண்ண தயார்னு ஒத்துக்கிட்டாங்க. சேம்பரும் வந்து அது பாலிசியாக நாங்கள் பண்ணுறோம் ஒத்துக்கிட்டுருக்காங்க. ஆனால் அது கில்டு ஒன்றும் ஒத்துக்கலைன்ற எங்கள் நிறைய குற்றச்சாட்டே வந்து கில்டில் தான் இது மாதிரி தவறு நடக்குதுன்னு வந்து, ஆனால் அவங்க நாங்கள் அது மாதிரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. அவங்க தவறு பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு குற்றச்சாட்டு இல்லை, ஆனால் தவறு நடக்கிறதுக்கு இது வந்து ஒரு காரணமாகிடுது. இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சபோது அவங்க சொன்னாங்க நாங்கள் இது ஒத்துக்கிட்டால் கூட இப்போ கில்டு பண்ணலாம் அது வந்து தவறு நடக்க தானே செய்யுதுங்கிறாங்க. நாங்கள் இப்போ எங்களோட வேண்டுகோள் என்னென்னா முதல்ல யாரோ ஒருத்தர் ஆரம்பிங்க, அப்புறம் வந்து ஆன்லைனில் பண்ணாதவங்களோட நாங்கள் அந்த வந்து அதை எப்படி தடுக்கிறது அவங்களோட எப்படி போராடுறது நாங்கள் பார்த்துக்கணுங்கிறது எங்களுக்கு சொல்லியிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கள் சங்கத்தில் எங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு தலைப்பை நாங்களே பதிவு செய்வோம், நாங்களே ஆன்லைனில் பதிவு செய்வோம். அதுக்கு தானே சார் 5 வருஷமாக போராடி கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், உங்கள் சுதந்திரத்தில் நாங்கள் தலையிடலை, நீங்களே பண்ணுங்கன்னு தான் இப்பவும் சொல்கிறோம். நீங்கள் பண்ணவே மாட்டீங்கன்னா நாங்கள் பண்ணுறோம், எங்கள் உரிமையை நாங்கள் காப்பாற்றணும். 1 மாதம் டைம் இன்னையிலேருந்து இந்த புகார்லேருந்து நீ புகார் மனு கொடுக்குறதுலேருந்து 1 மாதத்திற்கும் வர்த்தக சபையும் எனக்கு தெரிஞ்சு தயாராக வந்துட்டாங்க. கில்டு நாங்கள் பேசி அவங்களையும் நாங்கள் சம்மதிக்க வைப்போம், நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும், தவறு நடக்காது. என் தலைப்பை நானே விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அவல நிலைமை இனிமேல் இருக்காது.
எந்த சைட்டு சொன்னாலும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சில பேர் மூளை இருக்குது இல்ல, ஆனா குயுக்தி இருக்கு. இன்னொருத்த மூளை எப்படி பணமாக்குறதுங்கிறது அவங்க தெரிய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எந்த மூளை இப்போ வந்து எங்க மெம்பர் நேற்று பேசும்போது சொன்னாரு, எந்த டைட்டில் சொன்னாலும் சார் நான் கில்டு போனேன் சார் ஒரு டைட்டில் சொன்ன இருக்குதுங்கிறாங்க. யார் பதிவு பண்ணியிருக்காங்க கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி ஒரு ஒன்று அவர் வந்து தலைப்பு இல்லை அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சோம் சார், அந்த டலைப்போடு இருக்கு. அப்புறம் பத்து நாள் கழிச்சு அவங்களே ஃபோன் பண்ணி அந்த டைட்டில் நல்லா இருக்கு, அந்த தயாரிப்பாளர்கிட்ட ஒன்றா பேசி வந்து நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்களா. அதனால அது வந்து நாங்கள் ஊர்ஜிதப்படுத்த விரும்பல. ஆனால் பண்ணுறா பண்ணுறோம் நாங்கள், தயாராக யார் தப்புன்னுக்காங்க நாங்கள் ப்ரூஃபோடு இருக்கோம். இருந்தாலும் ஒருத்தர் காட்டி கொடுக்க விரும்பல, இனிமேலும் தவறு நடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்.